வணக்கம். கோவை நந்தா யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் நந்தகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா உளவியல் சம்பந்தமான 25 வினா விடைகள். இது வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த வினா விடைகள் பொருந்துன்னு சொல்லி பார்த்திங்கன்னா PGTRB ஸ்பெஷல் டீச்சர்ஸ் TRBக்கான எல்லாருக்குமே, அதாவது ஆர்ட்டு, மியூசிக்கு, சோயிங் எல்லாருக்கும், பிஇடி எல்லாருக்குமே வந்து இந்த உளவியல் வினா விடைகள் இது பொருந்தும். இதில் 25 வினா விடைகள் கேட்கப்பட்டுள்ளது. ஃபஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, எரியும் விளக்கே மற்றொரு விளக்கை எரிய உதவும். கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். காசா டி பாமினி யாரால் நிறுவப்பட்டது? மரியா மாண்டிசோரி. கற்பித்தல் இயந்திர தளத்தின் முன்னோடி PF ஸ்கின்னர். அறிவாண்மையின் ஈவு சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் டெர்மன். LOE என்பது வாழ்க்கை மைய கல்வி. கற்றலை பாதிக்கும் முக்கியமான காரணி மறத்தல். வயது வந்தோர் கல்வி திட்டம் என்பது 15 வயது முதல் 35 வயது வரை. நுண்ணறிவு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் சிசாரோ. அக்னிச்சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் டாக்டர் APJ அப்துல் கலாம். கிஃப்டட் என்ற சொல்லை முதன்முறையில் பயன்படுத்தியவர் விப்பிள். மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம் அறிவுத்திறன் வளர்ச்சி. சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மன செயல்களின் மையமாக திகழ்வது பெருமூளை. மன வெளிச்சி என்பது உணர்ச்சி மேலோங்கிய நிலை. ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினை உருவாக்கும் என கூறியவர் மென்டல். உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும் என கூறியவர் மக்டுகள். உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா. உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே என கூறியவர் சிக்மண்ட் பிராய்டு. புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகிறது? சூழ்நிலை. ஆக்க நிலையுத்தல் மூலம் கற்றலை உருவாக்கியது பல்லாலாவ். ஒப்புடைமை விதி என்பது குழுவாக எண்ணுதல். மனிதனின் புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள். உளவியல் என்பது மனது பற்றியது என்று கூறியவர் காண்ட். தஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை 7. இந்தியாவில் முதல் எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் கோட்டயம். இந்த உளவியல் வினா விடைகள் வந்து பார்த்திங்கன்னா TRP எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து இது பொருந்தும். அதனால் வந்து எல்லாருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.